இந்த பாத சிகிச்சை முறையில உடல் இருக்கிற எல்லா நரம்புகளையும் தூண்டி எல்லா நோய்களையும் சரி பண்ணலாம். சுகர், பிபி, மூட்டுவலி, கை கால் வலி, இடுப்பு வலி, அதுக்கப்புறம் உடல் இருக்கிற எல்லா ஆறுகளையும் புத்துணர்வுன்னா படிப்படியா மருந்து இல்லாத மருத்துவம் இது. இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வகையான மூலிகை செஞ்ச ஆயில். இந்த ஆயில் வச்சு நம்ம கால் இருக்கிற இது வந்து கேவலன்ற ஏரியா, இந்த ஏரியா எல்லாமே பண்ணும்போது கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தமான எல்லா நோய்களையும் சரி பண்ணலாம். யூரின் சம்பந்தமான கல், யூரின் கல் எல்லாமே பண்ணலாம். சிகிச்சைகள் பண்ண நம்ம பிராக்டிக்கலாக சரி இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா K1 ஏரியா கால படிங்க சார். இந்த K3, K2, SP, SP3 இந்த சுகருடைய சக்கர வியாதின்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ இந்த காலில் எடுத்துருவாங்க, புண்ணு வந்து காலை எடுப்பாங்க நேராக. ஸோ இந்த நரம்பு எல்லாமே உடலில் இருக்கிற எல்லா நரம்பும் எல்லா ஆறுகளுடைய நரம்பும் இந்த காலில் தேங்கிருக்கு. இந்து மதத்தில் சொல்லுவாங்க இந்த பாத பூஜை கொடுக்குறன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு பொட்டு வைப்பாங்க லிவர். இது வந்து பார்த்தீங்கன்னா தலையோட உச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட ஏரியா. கண்ணு இப்போ நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக போய் நம்ம மசாஜ் பண்ணுறோம். இது பதில் என்னன்னு சொல்லலன்னா பாத சிகிச்சை முறை. இந்த பாத சிகிச்சை முறை வந்து நம்ம பாரம்பரிய ஆதி காலத்திலேருந்து இருந்து வந்து கிளாக் வைஸில் ஆண்டி கிளாக் வைஸில் ஒரு 10 முறை அப்படி சுற்றணும். திருப்பி இந்த முறை 10 முறை அப்படி சுற்றணும். இந்த நரம்புகளை வந்து உச்சிகளை நம்ம தூண்டிடணும். இந்த இடத்துல குதிகால் வலி வரும். சில பேருக்கு தாங்க முடியாமல் குதிகால் வலி நடக்கவே முடியாது. நடக்க முடியாத குதிகால் வலியில் இந்த இடத்துல இருக்கிற மூட்டை வந்து நம்ம இப்படி நீவி விட்டால் அந்த பிரச்சனைகள் சரியாகும். இப்போ கிளாக் வைஸில் 1, 2 அப்படி பண்ணுறேன். இப்போ ஆண்டி கிளாக் வைஸில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குச்சியை வச்சு இங்கே இருக்கிற லிவர் திரியை நம்ம இதை பிடிச்சி நரம்ப தூண்டி விடுறேன். சும்மா தான் அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SP 34 இந்த நரம்ப நான் இந்த குச்சியில் தூண்டுறேன். அடுத்த நரம்பை தூண்டுறேன். தூண்டியாச்சு. கையில் வந்து மசாஜ் இவருக்கு வந்து வர்ண சிகிச்சை மூலமாகவும் பாத சிகிச்சை மூலமாக இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். இந்த சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மருந்து மாத்திரலாம் எதுவும் கிடையாது. எந்த ஒரு பத்திய மருந்து தேவை அவசியம் இல்லை. அலோபதி மாத்திரைகள் சாப்பிட அவசியம் இல்லை. உடலில் இருக்கிற எல்லா நரம்புகளும் கூட இந்த ஆர்கான்ஸ் எல்லா ஆர்கான் நரம்புகளும் இங்கே வந்து கால் முடிச்சுல தேங்கி இருக்குது. அந்த கால் முடிச்சியில் வந்து அந்த முடிச்சியில் தூண்டி வர்றதுக்கு நம்ம இந்த கருவி மூலமாக என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஆறுகாலில் இருந்து ஒவ்வொரு வர்மப்புள்ளியும் நம்ம தூண்டி விடுறோம். இந்த தூண்டி விடுறதுனால இந்த நோய்கள் வந்து கூடிய விரைவில் எந்த ஒரு மருந்து மாத்திரம் இல்லாமல் சரியாகும். இவருக்கு ஐயா வந்து இப்போ எங்கிட்ட மருத்துவத்தை வந்துருக்கிறாரு. சொல்லுங்க ஐயா, இப்ப எப்படி இருந்ததுங்க உங்களுக்கு ட்ரீட்மென்ட் பண்ணது? கண்ணும் பார்வை கம்மியா இருந்தது. சரிங்க. சுகர் இருக்கு. இன்னொரு கால்வலி ஆணி கால் இருந்தது. இப்போ ஐயா கொடுத்த சிகிச்சைனால எனக்கு நல்லா நன்மையாக தெரியுது. நல்லா நடக்கிறேன். ஊனி ஊனி நடக்கிறேன். நீங்கள் எத்தனாவது வீட்டு வரீங்க? நீங்கள் எத்தனாவது வீட்டு முதல் முறையில் வரீங்க. முதல் முறையிலே உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியுது. நான் கால் நல்லா நடக்கிறீங்களா? நல்லா இருக்கு. ஐயா சிகிச்சை கொடுத்த மூலம் நடக்கிறேன். ஏதோ வழி எதுவும் இல்லை. சரி, நன்றி.